ஹாய் காய்ஸ், இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, காஷ்மீரில் செம்ம ஃபேமஸான வாஸ்வான் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஃபுட்டு. அது ஆக்சுவலாக நான் யூடியூப்லலாம் பார்த்துருக்கேன். அது தாலி மாதிரி இருக்கும், ஒரு கம்பைன்டு ஃபுட்டு, ரொம்ப ஃபேமஸ் காஷ்மீரில். எனக்கு கூட நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க, இப்போ காஷ்மீர் போனால் அது போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இங்கே செம்ம பனியாக இருக்குது ஸ்ரீநகர்லேயே. நான் வந்து அதுலேயே முகல் தர்பார் அப்படின்னு சொல்லிட்டு செம ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கேன். ஒரு தாலி, ஒரு டைப் ஆஃப் அந்த வாஸ்வான் வந்து 600 per person வரும். ஸோ நான், என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர், அப்புறம் எங்களோட இன்னொரு ரெண்டு மலையாளி வந்து ஆட் ஆகியிருக்காங்க, எங்கள் கூடயே ட்ராவல் ஆனாங்க. ஆக்சுவலாக ஆக்ராவில் இன்னொருத்தவங்க, இங்கே வந்து இன்னொருத்தவங்க ஆட் ஆகியிருக்காங்க. நான் வந்து காமிக்கிறேன், உள்ளே பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். சொன்ன ரெண்டு நேபாளியானா வந்து உங்க தான். சரி, சாரி, மலையாளி ஃப்ரெண்ட்ஸ். சாரி, நேபாள் வேற போயிட்டு வந்தேன்னா, அதனால அந்த இதுல இருக்கேன். நேபாள் போயிட்டு வந்தேன். இவங்க நான் சொன்ன ரெண்டு மலையாளி செஸ் பிளேயர்ஸ். ஆக்சுவலா இவங்க தான் எங்களுக்கு இந்த பிளேஸ் சஜஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க. ஆக்சுவலா ட்ரை பண்றோம். வாஸ்வான் வாஸ்வான் டேஸ்ட் பண்ணுவோம், ரிவ்யூ பாருங்க. இதாங்க காஷ்மீரி வாஸ்வான் அப்படின்னு சொல்லுவாங்க. அழகாக வந்து வச்சுட்டாங்க, செமையாக இருக்குங்க. இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான நேமாக இருக்குது. கோஃப்தா, கபாப் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது நேம்ஸ்லாம் கொஞ்சம் நியூவாக இருந்தனால உங்களுக்கு டிஸ்பிளேலே போட்டு காமிச்சிட்டேங்க. இந்த டோட்டல் வாஸ்வானோட ப்ரைஸ் வந்து 2400 கிட்டே வந்துருந்துச்சுங்க. இது வந்து நாங்கள் 4 பேராக ஷேர் பண்ணியிருந்தோம். ஃபில் வந்து 4800 வந்துருந்துச்சு. அதை 8 பேர்கிட்ட சாப்பிட்லாம். இருப்பா என்னோட ரிவ்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபுட் எல்லாமே டர்க்கி ஃபுட் மாதிரி இருந்துச்சுங்க. என்னடா அவன், நீ என்ன சாப்பிட்ருக்கியா டர்க்கி ஃபுட்லாம் அப்படின்னு கேட்குறீங்களா? நான் வந்து நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேங்க, அதெல்லாம் ராவாக இருக்கும். ஆக்சுவலாக இதுவுமே ராவாக தான் இருந்துச்சு, ஆனால் செம டேஸ்ட்டாக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்கள் கண்டிப்பாக போனால் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள், ட்ரெடிஷ்னல் ஃபுட்னால சொல்கிறேன். மற்றபடி நியூ எக்ஸ்பீரியன்ஸ், என்ஜாய் பண்ணோம். வாங்க நம்ம மற்றவங்களோட ரிவ்யூவும் கேட்கலாம். செமையா இருந்துச்சு எல்லாமே. வந்து ரைஸ் உண்மை உண்மையா தான் சொல்லணும், உண்மைதான் சொல்றேன். வந்து நிறைய நமக்கு வந்து நிறைய வெரைட்டி கிடைச்சது. மட்டன், இந்த என்னது டிக்கா, என்னது கெபாபு, கெபாபு, கோஃப்தா, கோஃப்தா மாதிரி. கோஃப்தா வந்து ரெண்டு ஃபிளேவர்ல வந்து பாருங்க, மோர் குழம்பு ஊத்தி, அப்புறம் வந்து மோர் குழம்புனே பேர் வச்சாச்சு. ஆமா, ஏதோ வந்து அப்புறம் வந்து இந்த மாதிரி மசாலா, அப்புறம் வந்து சிக்கன். ஓகே, 600
மலையாளம் பேசுங்க பேசுங்க. அது வளரே நன்னாயிட்டாயிருந்து அடிபொளியாயிருந்து. പിന്നെ മറ്റേ അതുപോലെ റിബ്സ് കിട്ടി, ബീഫ് റിബ്സ് കിട്ടി. വൗ നൈസ്, വളരെ നൈസ് എക്സ്പീരിയൻസ് ആണ് ഈ ഒരു കാശ്മീർ ട്രിപ്പിൽ നമുക്ക് ഈ ഒരു ടീമിനെ കാണാൻ കഴിഞ്ഞത്. വളരെ സന്തോഷമുണ്ടെങ്കിൽ ആക്ച്വലാ இந்த அண்ணா கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கனால இந்த அண்ணனோட வால்யூம் எதுமே கேட்கல ஒழுங்கா. மைக்கும் இல்லை, ஸோ வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவங்க பேசுறது வந்து கொஞ்சம் கேட்காம தான் இருக்கும். ஓ, நானும் மலையாளம் பேசுறேன். பேசுறியா? ஓ, வாசமான ரொம்ப செம்மையா மலையாளம் பேசுறேன். ஆக்சுவலி காஷ்மீரி வாஷ் ஒன் வந்து செம்மையாக இருந்துச்சு. நியூ ட்ரை, மஸ்ட் ட்ரை. நீங்கள் யார் வந்தாலும் மஸ்ட் ட்ரை, வந்து ட்ரை பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி அந்த மட்டனோட கெபாப் சரி, கோஃப்தா சரி, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக, டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில், எல்லாமே வெரைட்டிஸாக சூப்பராக இருந்துச்சு. என்ஜாய் பண்ணோம். நான் வந்து வீடியோ போகிறேன், பாருங்கள். ப்ரோ, நீங்களும் சொல்லுங்கள். ஓகே, வாங்க போகலாம், ரூமுக்கு போகலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.